இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள்ல சில நேரங்கள்ல நல்ல தைரியமாவும் சில நேரங்கள்ல யதார்த்த பயங்களும் இருக்கும். இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ இப்படி ஆகும் கற்பனைக்கு பார்த்துட்டேன்னா இடம் கொடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அடிப்படையான சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அடுத்த நிலைக்கு நான் போகணும், இன்னும் அடுத்தது சம்பாதிக்கணும், அடுத்தது சம்பாதிக்கணும், இதே மாதிரி இருக்கப்படாது. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ங்கிற போராட்டங்கள் மனசுல இருக்கும். அப்படி இருக்கும்போது பயங்களும் சேர்ந்து வரும். வழக்குகள் இருந்தா வெற்றி கொள்வேன், ஆனா சில விஷயங்களில் நம்ம நிறைய பயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அடுத்தது யோசிக்கிறதுக்கு தோணும். வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு, புதிய வஸ்திரங்கள் புதிய துணிமணிகள் வாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய ரிஷபராசி என்பவர்களே, நன்மை மயக்கக்கூடிய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது நடக்காது அது நடக்காதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் போடும், மனசுல ஒரு பெரிய சந்தோஷங்கள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும், தொழிலுக்குன்னு உள்ள இடம் பார்க்கணும், அது வாடகைக்கு லீஸுக்கு இல்லை சொந்தமா, தொழில் இடத்தை மாற்ற வேண்டும். இன்டீரியர் டெக்கரேட்டரா இருந்துருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். அரசியல் இருக்கிறவா வாய்ப்பு முழுசா தேடிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றையது மிதுனராசி என்பர்கள், சில நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா சரியா தவறான்னு மத்தவா நிறைய அட்வைஸ் சொல்லும் போது நமக்கு ஏற்படும், ஆனா அப்படி கிடையாது. தாராளமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியாதாக்கும். வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்றம் நன்மைதான், ஆனால் அது சரியான வேலை, இதை விட 10 மடங்கு சம்பாத்தியம் அதிகமானு பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பவர்கள், ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன், முந்தைய எல்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்த இல்ல ஒரு விஷயத்தை மனசுல ஏத்துட்டு இவ்வளவு காசை நம்ம வெளியில் நிறுத்திருக்குமே பண்ணிடுவோமா, வியாபாரம் நல்லா ஓடுமா அப்படின்னு யதார்த்த பதட்டங்கள் வரும், கவலைப்பட வேண்டாம். புத்திசாலித்தனமா யோசிப்பேல், ஆனா எதிரிகள் ஜாஸ்தி, மறைமுக எதிரிகள் ஜாஸ்தியா இருக்கும். போன வருஷம் வந்து பிக்ஸா எடுத்து இடப்பட்ட காலகட்டத்துல எல்லாம் லாக்டவுன் ஆயிடுது, எனக்கு இந்த காரியம் தடையா எடுத்து வெளிநாடு போட முடியல, இனிமே வருமா அப்படின்னு கேட்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, சுகமான எதுவுமே நடக்காது நடக்காது, நெகட்டிவ் பேசுறவாட்ட நிக்கவே படாதுங்க. பாசிட்டிவா பேசினா நம்ம பேசலாம், நெகட்டிவா பேசினா பேசப்படாது. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சண்டை, இவாளை பத்தி அவா பேசுறா அவளை பத்தி இவா பேசுறா, உங்களுக்கு பெரிய தலைவலியா போடும். நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், தப்பு கிடையாது, உதவிகள் பண்ணலாம். அந்த உதவிகள் அவளுக்கு தேவைன்னா பண்ணுங்க, தேவையில்லாத உதவிகள் பண்ணா உதவிக்கு பிரயோஜனம் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்பிக்கையின் பேர்ல செய்வேல், அதுதான் பிரச்சனை. உத்தியோக விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு, வேலையாட்கள் மூலமா பண வரவுகள் வரும். யதார்த்தமா நம்ம கிட்ட பேசுறா பழகிறான்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பது கன்னிராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. சில விஷயம் நீங்க போறதுக்கு முன்னாடியே ஆயிடும். யதார்த்தமா ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பேர்ல செயல்படுவேல், சிலது வெற்றி சிலது தோல்வி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, டாக்டரா இருந்துருக்கோ, ஆடிட்டரா இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. தீராத பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன், அந்த கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். ஒருத்தர் ஒரு பொறுப்புல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா விட்டுட்டோம் அவ பார்த்துப்போன்னு நினைக்காதீங்க, பண விஷயங்கள்ல கவனம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களை, அப்பப்போ சில கவலைகள் இருக்கும், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், அந்த தைரியத்தை வைத்து செயல்படுவீங்க. யாரும் யோசிக்காத வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பணம், சொத்து, வீடு, வாகனம், இதை பத்தி நிறைய பேசுவீங்க. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணும். யாராவது ஒருத்தர் மூலமான உதவிகள் இந்த தினத்துல வரும். இப்ப பெரிய மனிதர் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாட்ட நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம், தானா நம்ம கிட்ட வராது. அஸ்ட்ராலஜரா இருந்துட்டு இருக்கிறோம், ஆன்மீகத்துல இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் கட்டணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் கட்டணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான வேலைகளை உடனே தொடங்கலாம். கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9
தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துலாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, நன்மை உண்டு. பல நேரங்களில் நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. வயசானவாழ கூடமாட இருந்து கவனிச்சுப்பேன். உணவு சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு சேருமா சேராதான்னு பார்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுர் ராசி என்பர்கள் பெரியவங்க எப்பவுமே சொல்லுவா, தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு. யாரோ பிரச்சனை பண்ணிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். காசு விஷயத்துல கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்கள்லையும் கையெழுத்து போடப்படாது. ஒரு முடிவெடுக்கும் போது அவசரப்படப்படாது. இதெல்லாம் எப்பவுமே சொல்லுவா, இந்த மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. நினைச்ச காரியம் நடக்கும். கனவுகள் பலிதமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சாலும் அந்த காரியங்கள் நடந்தே. திருமண காரியங்களுக்கு முயற்சி எடுப்பில் நல்ல பலன்கள் உண்டு. படிப்பு விஷயத்துல முன்னேற்றம் உண்டு. குழந்தையை பத்திய சதா கவலைகள். சில நேரங்கள் நம்ம இப்படி பண்ணிவிட்டோம், அப்படி பண்ணிவிட்டோம், இனிமே பண்ணப்படாதுங்கிற யோசனை. எல்லா விஷயங்கள்லயும் முன்னேற்றங்கள் உண்டு. பொலிட்டிக்கலா இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரங்கள் புதிய பிசினஸ் பத்தி சிந்திப்பில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாளா நினைக்கிறேன், நடக்கலன்னு நினைச்ச விஷயத்தை திருப்பி தொடராதீங்க. கொஞ்ச நாள் விட்டு தொடருங்க, சக்சஸ் ஆகிடும். புதிய வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமா இருக்கும். ஜோதிட ரீதியா சில சந்தேகங்களை தீர்த்துப்பல் சில பிராயசித்தங்கள் பண்ணிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்துல இவ்வளவு பிரச்சனையா. நம்ம யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது சொல்றது. பிறருக்காக உழைக்கிறோம், பிறருக்காக எல்லாம் செய்யறோம். இந்த மாதிரி நிறைய வேதாந்த கருத்துக்கள்லாம் இன்னைக்கு உங்க மனசுல தோணும். நமக்குன்னு ஒரு நிமிஷம் ஒதுக்குறது கிடையாது. இப்படியே இருந்துருந்தா எப்படி? காசு இருக்கு, நிம்மதி இல்லை. உடம்பு இருக்கு, ஆரோக்கியம் இல்லை. சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியல. எல்லாம் இருக்கு, நேரம் இல்லை. இப்படி பல விதங்கள்ல யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல நேரம் ஓடிண்டே இருக்கும், வேலை செஞ்சுட்டே இருக்கும். காலை வேலைகள்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பில், மத்தியான வேலைகள்ல வேலை அதிகமா இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்கள் லாபம் உண்டு. முடியாதுங்கிற காரியம் முடியவே முடியாது. முடியும் அப்படிங்கிற காரியம் முடிஞ்சிடும். நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சிந்திங்க. சில விஷயங்கள்லாம் பணவரவுகளை கொடுக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். எப்படிதான் இவா மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்காளேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நினைக்க முடியாத காரியங்கள் தான் நடக்கும். அப்பப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மற்றவாளுக்கு சார்ந்து போயிட்டல்னா பிரச்சனை இல்லை, உங்களுடைய விஷயத்திலையும் வெற்றி கொள்ள முடியும். பொலிட்டிக்கல்ல இருந்துருக்கிறவாளுக்கு புதிய பதவி உண்டு. நிறைய பேர், நிறைய பழக்கங்களா, அதன் மூலமா அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.